நம்ம ப்ரீவியஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது வெப் பிடிச்சேன் நான் தாங்க ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ பார்த்திங்க நம்ம ஏற்கனவே நம்ம பைக்கிங்ஸோட சீசன் ஒன் எபிசோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்ம எபிசோட் டூக்கு வந்து வந்துடும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்து எனக்கு என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா அந்த வேற லெவல் எபிசோட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைக்கிங்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஊரே ஆக்கிரமிக்கிறாங்க, அந்த ஊர் வந்து எப்படி பைக்கிங்ஸோட நிறைய போர் முனை வந்து இங்கே தெரிய வரும் கைஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நியூ அதே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காமல் பேசுவாங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து மறக்காம வந்துடும் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ராக்னார் ரோலோ ஃப்ளோக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சைல் பண்ணிட்டு போவாங்க, அந்த போட் நல்லா ஓடுதுன்னு பார்த்துட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி நம்ம க்ரூ கிட்ட வருவாங்க. ஸோ அவங்க க்ரூவில் வந்து யார் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டார்ஸ்டைன், லீஃப் அண்ட் ஆர்னன். ஸோ இவங்களை பற்றி பேசுகிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நியூ இடத்துக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், வெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிறைய இடம் இருக்கும், கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நிறைய ஒரு ட்ரெஸ்ஸர் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு போட்காஸ்ட்கள் இருக்கும், நம்ம போய் அதை ஆட்டே போட்டோம்லாம் நம்ம ராக்னர் வந்து சொல்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஈக்குவல் ஷேர் கொடுப்போம்னு சொல்கிறாரு. நான் மட்டும் 10,000 ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாருமே ஈக்குவல் ஷேர் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்டுங்கிற ஒரு மனசை வந்து கேட்கலாம். ஸோ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து 7 ஹார்ட்ஸ் வந்து ஒரு டைம் ஈஸ்ட் போகணும்னா நம்ம வெஸ்ட்டு போகிறோமே ஏதாவது தப்பாயிடுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராக்னார் அதெல்லாம் கிடையாது, எங்கள் எல் ஹார்ட்ஸ் நம்ம கிங்குக்கு வந்து எங்கள் போட்டை பற்றியே தெரியாது, ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சொத்துக்கள் கிடைக்கும். ஸோ நம்ம திருப்பி எடுத்து வந்து இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம் சொல்கிறேன் நம்ம ராக்னார். ஸோ ராக்னார் வந்து உண்மையாக அதை போய் சொல்ல மாட்டார், பட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு உங்களுக்கு புரியனுக்காக அப்படி சொல்கிறேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கால் சொல்லுவாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ பேசலாம் கேட்டுட்டாங்க கைஸ். ஸோ கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல் ஹார்ட்ஸ் நம்ம கிங்கிட்ட போய் சொல்கிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக ஒரு திட்டம் போட்டுருக்காங்க. அப்போ நம்ம கிங் ஹெரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம கடுப்பாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ராக்னர் கொண்டுலான்னு பார்க்குறாரு. பட் நம்ம ஹவுஸ் காலில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போமே அவன் என்ன தான் பண்ணுறான்ட்டு. நம்ம ஹவுஸ் கால் நம்ம ஓலஃபூர் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியோட ஸ்வீட் பண்ண வராது கைஸ், அதாவது ஸ்லீப் பண்ண வந்துடுறாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி நம்ம கிங் ஹெரால்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ செவின்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொண்டுருவாங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஸ்விக்கி வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எனிமீஸ் வந்து எங்கள் எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஹானர் அண்ட் லாயல்ட்டிங்கிறது ஒரு ரேர் கமாடிட்டி, அது வந்து கண்டிப்பாக நமக்கு இல்லைனா நம்ம கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நீங்கள் வந்து யாரையா ட்ரஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப ரேராக தான் முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் கூட பண்ண முடியாது, உங்கள் ஓன் மென் அதாவது கிங் ஹெரால்ஸோட பாடி கார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அவரோட சோல்ஜர்ஸாக இருக்கட்டும் அவங்களே நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம சரி. ஸோ நம்ம கிங் ஹெரால்ஸ்னால் அவங்க பக்கத்தில் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து பேச்சு வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம ராக்னார் வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லெகர்த்தை வந்து நானும் உங்கள் குரூ கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராக்னார் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இல்லைனா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தயாரிடும், அதான் நம்ம போஜனை வந்து பேசுகிறாரு. ஸோ போஜனுக்கு வந்து இந்த கிங் வந்து எதாவது பண்ணி விட்டுருவோம், ஸோ நீ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதாவது சேஃபான பேஸ் வந்து இருக்குது, நம்ம போஜனை வந்து பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் தான் பார்த்தீங்கன்னா லேகர்த்தை வந்து ஒன்ஸ் நம்ம ராக்னோட லைஃபே சேவ் பண்ணியிருக்காங்களே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு எடுத்து நம்ம ராக்னார் வாயிலே குத்துறாங்க, ஏன்டா நான் உன்னோட தவிர ஒரு தடவை காப்பாற்றிருக்கேன், நீ வந்து என்னை கூட்டு கூட போக மாட்டேன்னு சொல்லி குத்துறாங்க. பட் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராக்னார் எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளோக்கி ஹோம் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ளோக்கி இருந்தாலும் நம்ம போட்டை ரிலீஸ் பண்ணார். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் ஓடுறதுக்கு வந்து நமக்கு ஆங்கர் வந்து ரொம்ப முக்கியம்ல. ஸோ அந்த ஆங்கர் வந்து ஒரு பிளாக் ஸ்மித் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ அந்த பிளாக் ஸ்மித்தும் வருவார். அந்த பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ரேன்சமாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்மித்தோட பொண்ணோட ஒரு ஹேரை வந்து ஒரு லாக்கில் போட்டு தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸோட கல்ச்சராக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும். பட் நான் பற்றி நான் சொல்லும் போது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரோலை வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஃப்ளோக்கியோட ஒரு ஸ்லேவ் பொண்ணை வந்து ரேப் பண்ணிடுவாங்க நைஸாக. ஃபஸ்ட்டு இவன் நட்டுங்கிற ஒரு மனுஷனை பற்றி சொல்லுங்கள், நம்ம ராக்னார் கூட கேட்பார்ல அவன் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வருமானு கேட்பான்ல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் பிரதர் ஆஃப் எல் ஹேரால்ஸ் கிங்கோட ஒரு ஹாஃப் பிரதர் பிராட் பாஸ்டர் கூட சொல்லலாம். ஸோ அந்த பற்றி பார்த்தா அவன் வந்து என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்குக்கு அவங்க கிளம்பும் போதே சொல்லி விட்ருவாங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நடக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சீலை வந்து போயிடுவாங்க, நம்ம போட்டும் போகும். ஸோ சீலை போகும்போது பார்த்தீங்கன்னா செம்மையான புயல் செம்மையான ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடி இடிக்கும். ஸோ என்னென்னமோ நடக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஷிப்பில் இருக்கிற குரூ மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லாமே கொஞ்சம் இது குறைஞ்சாலும் நம்ம ராக்னர் வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோக்கியோட நேச்சுரலே நீங்கள் புரிஞ்சிக்க முடியலேருந்து நம்ம இவர் வந்து நட்டு வந்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தார் வந்து, ஸோ தார்னால் நம்ம மார்வல் தார் கிடையாது, தார் தான் நம்ம ஏரியன் கடவுள் தெரியும் உங்களுக்கு நார்மலாகவே. ஸோ தார் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் அதாவது நம்ம கோப கோவப்படிச்சிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இடியன் மனதாக தரும்போது சொல்லுவார். அண்ட் பட் நம்ம ஃப்ளோக்கி வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம தார் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கார் அதனாலலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய போட்டை வந்து வெல்கம் பண்ணுறாரு. ஸோ நான் செஞ்ச போட்டுக்கு தாருக்கே குஷியாயிட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோக்கி வந்து எப்போதுமே பாசிட்டிவ் கேரக்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்மித் வந்து நம்ம ஆங்கர் வந்து ரெடி பண்ணுறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஹெரால்ஸ் மென் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆங்கர் க்ரியேட் பண்ணி தலே அப்படின்னு சொல்லுவார். பட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் வந்து அவர் பொண்ணை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுவார் அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆங்கர் வந்து க்ரியேட் பண்ணி தந்துட்டு ஆக்கானுங்கிற ஒரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து அவரோட இன்டிகிரிட்டி வந்து குறைஞ்சிட்டு சொல்லலை அதனால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெய்த்தே லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம தான் தாவ போகிறோம். ஸோ இது வேஸ்ட்டான ஒரு அட்டம் ராக்னர் ஒரு மேட்மேன் சொன்னதுக்கப்புறம் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லாருமே வந்து மேடமே இன்டிகிரிட்டியே குறைச்சி விட்ருப்பாரு. ஸோ எல்லாருமே ஃபெய்த் விடாமல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்னர் வந்து அவர் கொண்டுட்டு கடலை தூக்கி போட்டுறாரு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே நம்ம அத்தல்ஸில் வந்து பார்த்துட்டான்னு சொன்னது பைக்கிங் சீப்பர் அவர் வந்து ஃபாதர்கிட்ட சொன்னதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சர்ச்சில் வந்து கூடிடுறாங்க, அந்த மோனஸ்ட்ரியில் வந்து கூடிட்டு இருக்காங்க கைஸ். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம பைக்கிங்ஸ் வந்து கதையை உடச்சிட்டு வந்து எல்லாருமே ஸ்லாட்டர் பண்ணுறாங்க.
எல்லாத்தையுமே ஸ்லாட்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகனர் போய் ட்ரெஸரி ரூமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் ஓப்பனாகவே இருக்குது, எதுக்கு ஒரு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் ஸ்லாட்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆத்தல்ஸ் ரெண்டு வந்து கேட்குறது, ஏன் நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க எந்த பாதுகாப்புன்ட்டு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நம்ம கடவுள் இல்லைனா எதுவுமே எல்லாமே டார்க்காக போயிடும், அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸஸ் மேலே தான் எங்களுக்கு வந்து ஒரு ஈடு இணையே கிடையாது, அதை பற்றி ஈர்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ராகனர் வந்து அதே ஒரு தலைமற்றாற்று அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தல்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான லாங்குவேஜ் வந்து அவர் நார்ஸ் லாங்குவேஜ் பேசுகிறார், ஏன் நம்ம வைக்கிங்கோட நார் லாங்குவேஜ் வந்து பேசுகிறார் கைஸ். ஸோ அதை பற்றி நம்ம ராகனர் கேட்கும்போது, நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஸ்காண்டாவினாக்கு வந்திருக்கேன், ஸோ அதனால் வந்து எனக்கு பற்றியா உங்கள் லாங்குவேஜ் வந்து தெரியும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ரோலை வந்து வராரு கைஸ். ஸோ ரோலை வந்து என்ன பண்ணுற பார்த்தியா, இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸர் கிடைக்கல, பட் எல்லாமே மென்னாக தான் இருக்கானுங்க, இவனுங்க வச்சு என்ன நம்ம பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம ரோலை வந்து ஸோ வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தல்சனை வந்து பார்க்குறாரு, ராகனர் கூட பேசிகிட்டு இருக்காரு. டக்கு நம்ம ரோலை வந்து அவரோட ஆக்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல வர நம்ம அத்தல்சனை. அப்போ நம்ம ராகனர் வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சி நிற்கிறாரு, இவனை நீ கொல்லக்கூடாது, இவனோட லைஃப் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், ஸோ செத்து போகிறத விட நம்ம லைஃப் வந்து நமக்கு வந்து நல்ல நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் தரும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம ரோலை வந்து இவர் வந்து புஷ் பேக் பண்ணுறாரு, அது பார்த்தீங்கனா தள்ளி விட்டுறாரு, நீ வந்து இவனை கொல்லாதன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோலை வந்து அங்கே ஒரு சர்ச் சிம்பிள் இருக்கும், ஸோ கிராஃபிக் சிம்பிள் இருக்கும், ஸோ அதை பற்றியே தூர் தூரம் அடிச்சிருவாரு, ஏன் பிகாஸ் நம்ம ராகனர் வந்து தள்ளி விட்ருவாரில்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோக்கி வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் ஆஃப் லைப்ரரி கூட சொன்னால் மொனஸ்ட்ரியில் கண்டிப்பாக லைப்ரரி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த லைப்ரரியில் போய் பார்க்கும்போது நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்து பார்க்குறது. ஸோ நம்ம ஃப்ளோக்கிக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம நார்ஸ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்னும் ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரியும் நினைக்கிறேன், பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக புரிய முடியல. ஸோ புரிய முடியாத என்ன பண்ணுற மாதிரியே, சரி புரியாத எதுக்கு இங்கே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு தீ குச்சி எடுத்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் வந்து கொளுத்தி விட்டு மற்ற ஒரு மானஸ்ட்ரியே வந்து ஃபயரில் எழுதி கைஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ராகனர் வந்து சில பேர் வந்து கூப்பிட்டு போவாங்க, ஸோ சில மாங்ஸ் வந்து அடிமைகளாக வந்து கூப்பிட்டு போவாங்க, அதில் நம்ம அத்தல்சன் ஒருத்தங்க கைஸ் வந்து வேறு லெவல் எபிசோட்னா நான் இதை சொல்லுவேன், பிகாஸ் அப்படியே நம்ம பைக்கிங்ஸோட அட்டாக் எப்படி இருக்கும், அண்ட் ராகனர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுத்திருப்பாரு, ஸோ அவர் கேரக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து இங்கே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் தெரிய வந்து பார்ப்போங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். வீடியோ மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறது வந்து மிகப்பெரிய மகாபாகம், ஸோ நம்ம ராகனர் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பெல் ஐக்கானு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்ட்டி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.